மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பதவியேற்ற பின்னாடி பாஜக ஆட்சி அமைஞ்ச பின்னாடி நேற்று முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. நிதியமைச்சரா பதவியேற்றதுல இருந்து ஏழாவது முறையா இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். வழக்கம் போல பல தரப்புகிட்ட இருந்து எதிர்பார்ப்புகளும் இல்ல அவங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முன்முடிவும் இந்த பட்ஜெட்டை பொறுத்து இருந்தது. அதை பிரதிபலிக்கிற வகையில தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளை சிதைக்கிற வகையிலையும் இவங்க எதுவுமே நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு முன்முடிவு இருந்துச்சு இல்லையா, அதை வரவேற்கிற விதமா இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. அந்த பட்ஜெட்டை தான் நேற்று 1.5 மணி நேரமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிட்டு இருந்தாங்க. குறிப்பா பார்க்கும்போது அந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நேத்துல இருந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுட்டு இருந்தாங்க. மேலும் தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா, கேரளா ஆகிய தென் மாநிலங்கள் முழுவதுமா புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த தென்னிந்தியா முழுக்க ஒரே ஒரு மாநிலம் பேர் மட்டும்தான் அந்த பட்ஜெட்ல இடம்பெற்று இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. மூன்றாவது முறையை ஆட்சி அமைச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மூன்றாவது முறையை ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமா இருந்த சந்திரபாபு நாயுடுக்கு பல அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு 12 MPக்களை கொடுத்து ஆட்சி அமைக்க உதவின நிதிஷ்குமாருக்கும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. ஆக இப்படி ஒருதலைபட்சமான இந்த பட்ஜெட்டுக்கு தான் பலரும் எதிர்ப்பு சொல்லிட்டு வராங்க. எதிர்கட்சிகள் இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி அப்படின்னு பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதனால வரும் 27ஆம் தேதி நடக்கிற பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அவரை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் நாங்களும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. நேற்று பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு காலையிலேயே மக்களவையிலும் சரி மாநிலங்களவையும் சரி எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முழக்கங்களை இட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பார்லிமெண்ட்ல போராட்டம் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு, அது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு வஞ்சித்த பிஜேபி அரசை கண்டித்து காதில் பூசுற்றி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்த போராட்டம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளரான கு ராமகிருஷ்ணன் அவர்களோட தலைமையில கோவையில் இருக்கிற பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த போராட்டத்துல தான் காதில் பூசுற்றி கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. இதோட சேர்த்து ஹைலைட்டா கோவிந்தா ஐயா கோவிந்தா, மோடி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு கோவிந்தா அப்படின்னு பாட்டையும் பாடி இருக்கிறாங்க. கோவிந்தா ஐயா கோவிந்தா, மோடி ஆட்சியில் கோவிந்தா, மோடி ஆட்சியில் கோவிந்தா, தமிழ்நாட்டுக்கு கோவிந்தா, தமிழ்நாட்டுக்கு கோவிந்தா, தமிழ் மக்களுக்கு கோவிந்தா. பேரிடர் நிதியை ஒதுக்காம கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்காம ரயில்வே துறை சார்ந்த தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை ஒதுக்காம தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பாரதிய ஜனதா ஆட்சியில புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு முழக்கங்களிட்டு இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த வினோதமான போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் இயக்கமான தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பட்ஜெட் அறிவிச்ச அடுத்த நாளே ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவனத்தை ஈர்க்கும் விதமா இப்படி வித்தியாசமான முறையில பண்ணதுன்றது மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை சொல்லிட்டு இருந்தாங்க. நாம சொல்ல வர விஷயத்தை ஒருத்தர் கேட்கணும்னா அதுக்கு வித்தியாசமான ஒரு முயற்சியை செய்யணும். அந்த வகையில தான் இந்த முயற்சியை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. மேலும் பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கு, நம்ம காதல பூ சுத்திக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற வகையில தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இதே நிதி தொடர்பாக தான் பல்வேறு வினோத பிரச்சாரங்கள் திமுக சார்பாக முன்னெடுக்கப்பட்டது. திருநெல்வேலியிலையும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லையும் ஒன்றிய அரசு நமக்கு அல்வா தான் தராங்க அப்படின்னு சொல்லி அல்வா கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாம 1 ரூபா கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சென்னை முழுக்க பெரிய பேனர் அடிச்சு எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. சோ இப்படி கட்சியை தாண்டி தந்தை பெரியார் திராவிடம் கழகம் போன்ற பல்வேறு அரசியல் அமைப்புகள் இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கிறதுன்றது மக்கள் மத்தியில இன்னும் ரீச்சை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரியான இயக்கங்கள் மட்டும்தான் காதல பூசுத்துறது, ஆமைகளை விடும் போராட்டம் அப்படின்னு விதவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதன் மூலமா அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு, மக்கள் மத்தியில ஆதரவும் பெருகி இருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தை பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில இருக்கும். பட்ஜெட்ல தமிழ்நாடு பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வகையில் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கடந்த 10 வருடங்கள்ல தமிழ்நாட்டையும் மாநில சுயாட்சியையும் எப்படி ஒன்றிய அரசு நிதி தராம சிதைச்சிட்டு வந்துச்சோ அதனோட தொடர்ச்சியா தான் இந்த பட்ஜெட்லயும் அவங்க அறிவிப்பை வெளியிடாம வச்சிருக்காங்க. ஆனா இதை காப்பாற்றுற வகையில பாஜகவினரும் பாஜகவுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களும் பல்வேறு முட்டுகளை கொடுக்கறத பார்க்க முடியுது. தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னா என்னங்க, பெண்களுக்கு இளைஞர்களுக்கு பல்வேறு திட்டங்கள்
திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுலயே தமிழ்நாடு மக்கள்லாம் சேர்ந்துடுறாங்கல்ல, அப்புறம் என்னங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் நிதிநிலை அறிக்கையில தலா 5 இடங்கள்ல வருது. ஆனா எங்களுக்கு முறையா வர வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடின கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆளுங்க மாநிலங்களுக்கு 0 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒன்றிய பட்ஜெட்னா நீங்க பீகாரையும் ஆந்திராவையும் சேர்த்தாம இருந்திருக்கலாம்ல, எதுக்கு சேர்த்துனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா பேரிடர் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்கள் நிதியுதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாநிலங்களோட பட்டியல அறிவிச்சிருக்காங்க. அதுல உத்தரகாண்ட், அசாம், பீகார், ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் வருது. ஆனா வருடந்தோறும் வெள்ளத்தால பாதிக்கப்படுற கேரளாவுக்கும், வருடந்தோறும் டிசம்பர்ல மழை புயல் வெள்ளத்தால பாதிக்கப்படுற சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த லிஸ்ட்ல இடமே கிடையாது. இதை பார்த்துட்டு தான் அசாம்ல புயல் வந்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, உத்தரகாண்ட்ல புயல் வந்தா உங்களுக்கு கண்ணு தெரியுது. ஆனா கேரளாவிலையும் தமிழ்நாட்டுல சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல எல்லாம் வருடந்தோறும் வெள்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஏன், இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தானே திருநெல்வேலிக்கு வந்து ஆய்வெல்லாம் பண்ணிட்டு போனாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு வராங்க. இன்னும் முக்கியமா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய வஞ்சிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியல்ல இப்ப உத்தரப்பிரதேசமும் இணைஞ்சிருக்கிறதா ஹைலைட்டா பார்க்கப்படுது. தேர்தலில் மலை போல நம்பிக்கிட்டு இருந்த உத்தரப்பிரதேசம் பாஜகவை கை கழுவி விட்டுச்சு அப்படிங்கிற கோபத்தால இப்படி உத்தரப்பிரதேசத்துக்குமே எந்த திட்டத்தையும் அறிவிக்காம இருப்பது பெரிய கேள்விகளை உண்டு பண்ணியிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, நாம 1 ரூபா கொடுத்தா நமக்கு 29 பைசா கிடைக்குது, ஆனா உத்தரப்பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 2.5 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தை தன்னுடைய கை குழந்தை மாதிரி வச்சு ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு தேர்தல் ரிசல்ட் மூலமா இப்போ ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுற அளவுக்கு இப்படி வஞ்சகத்தை காட்டியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அங்க யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு, அவர் இப்போ மோடிக்கு நேர் எதிர் முகமா பார்க்கப்பட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பட்ஜெட் அறிவிக்காதன் மூலமா அவருடைய வளர்ச்சி திட்டங்களை நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஒன்றிய அரசு இப்படி கொண்டு வந்திருக்கிறதா பல்வேறு பார்வைகள் முன்வைக்கப்படுது. ஆக இங்க பாஜகவினர் சொல்ற மாதிரி இந்தியாவுக்குன்னு மொத்தமா அறிவிப்புகள் வெளியாகிருச்சு, அதுலயே தமிழ்நாடெல்லாம் அடங்கிரும் அப்படின்லாம் பார்க்காம தமிழ்நாட்டையும் தென் மாநிலங்களையும் திட்டமிட்டே வஞ்சிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இதுல தமிழ்நாட்டில இருந்துகிட்டே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவுக்கு 1 MP கூட தமிழ்நாட்டு கொடுக்கல, அப்ப நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒட்டி பாஜகவினர் எந்த அளவுக்கு வெறுப்பு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 1 MP கூட நீங்க கொடுக்கல, உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தரணும்னா கூட அவங்க எந்த வகையான பிரச்சாரத்தை எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சித்தாலும் சரி, தலித் மக்களை வஞ்சித்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் மேல வெறுப்ப கக்கனாலும் சரி, ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு மத பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் சரி, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு MP அனுப்பணுமா, அப்பதான் அவங்க நமக்கு நியாயமா சேர வேண்டிய காசை கூட திருப்பி தருவாங்களாம். அண்ணாமலை இப்படிதான் வைக்கிறாரு. பாஜக கூட்டணியில சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதே மாதிரி வாதத்தை தான் முன்வைக்கிறாரு. ஆமா, நீங்க ஒரு 23 MP அமைச்சிருந்தா உங்களுக்கு காசு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற வகையில போற போகல பேசிட்டு போறாரு அவரு. ஆனா இப்படி பேசுற தலைவர்களுக்கும் நபர்களுக்கும் எல்லாம் அவங்களும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி அவங்களுக்கு தான் சேரும், இவங்களும் தான் வரி கட்டுறாங்க, இவங்களுடைய பங்களிப்பு தான் ஒன்றிய அரசுக்கும் போகுது. ஆக அது நமக்கு திருப்பி வர மாட்டேதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ இந்த வஞ்சகத்தை முழுமையா வெளிப்படுத்துற விதமா தான் டெல்லியில போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தாப்பை திகா போன்ற இயக்கங்கள் போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் ஒன்றிய அரசு வஞ்சிக்குதோ அவ்வளவு தூரம் இந்த போராட்டம் நீண்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய குரலா இருக்குது. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான் போட முடியும், ஆனா கடந்த 10 வருடங்களா பல சூடுகள் போட்டும் ஒன்றிய அரசு திருந்துற மாதிரியே தெரியல. இப்படி தொடர்ச்சியா வஞ்சகம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்ப எப்படி தமிழ்நாடு மக்கள் இவங்களை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்விதான் முன்ன வந்து நிக்குது.